ஜனநாயக முறைப்படி மாவட்டம் போராடி கொண்டு வரோம். சட்டம் ஒழுங்குக்கு பாதகமா எதுவுமே செய்யறதில்லை. தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க எல்லா பிரதையும் செய்யறதுக்கும் எங்கட மனிதர் கொடுக்கப்போம். அப்ப எங்கட பிரச்சனை வெளியில வருகிறீங்க. இப்ப திருப்பி எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கிற இல்லை. நாங்கள் பாதையை பிளாக் பண்ணா தான் பிரச்சனை மக்களுக்கு தெரிய வரும். நாலு மக்களை தான் கேப்பு. ஏன்னா நாங்கள் அனாதியானு போராடுறோம். மீனவ சமூகம் வந்து 23,000 குடும்பம் அனாதியானு போராடுறோம். ரெண்டு சட்டம் பாராளுமன்றத்தில் 17-18 கொண்டு வந்தோம். இன்றைக்கு நடைமுறைப்படுத்த நாங்கள் மனிதாபிமானத்தோட ஒரு 15 நிமிஷம் நாங்கள் கேட்டு நாங்கள் எங்களுக்கு கவலை அளிச்சு. அப்போ நாங்கள் பார்ப்போம். சண்டை பிடிச்சோ கல்லறிஞ்சோ எந்த எதுவுமே செய்யலை. வழியில் எங்கிற பிரச்சனை தெரியும் நோக்கத்துக்காக தான் கேட்கிறாங்க. அப்போ நீங்கள் கொடுத்த மகஜர் போல வேண்டி வச்சுட்டு உங்களோட கடமையை செய்வீங்கன்னா அந்த மகஜரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற என்னுடைய தாழ்மையான கடன். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம். எல்லாரையும் மதித்து கெஞ்சி கேட்டுட்டோம். இனி வேறு முறையை தான் நாங்கள் போராடுறதுக்கு எத்தனை வச்சுருக்கிறோம். அப்போ பிரதேச செயலர் இல்லைன்னு சொன்னால் இந்த மகஜருக்கு நீங்கள் எங்களுக்கு பதில் தரும். இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக நீங்கள் வேண்டக்கூடாது. இதில் இருந்து எங்களை வீட்டை அனுப்பணும். இவர்கள் பிரதேச செயலர் பிரதேச செயலகம் சண்டிலிப்பாய் கூடாக அதிமேதகு ஜனாதிபதிக்கு மாதகள் மீனவர்களதும் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்களின் சம்பளம் நம்ம நுழைந்து நடத்தும் கவனவிப்பு போராட்டம். இந்திய மீனவர்கள் அத்துமீறி சட்டவிரோத மீன்பிடி தொழில் செய்வதையும் உள்ளூர்களில் இழுவமடை தொழிலை இல்லாதொழிப்பதற்கும் இறுக்கமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரி மாதகள் மீனவர்களும் யாழ்ப்பாணம் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனமும் இணைந்து இன்று 7/1/2022 வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கின்ற கவனவிப்பு போராட்டம். இதை நாங்கள் வைக்கிறோம். 3 கோரிக்கை வச்சிருக்கிறோம். எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன் வளங்களை அழித்து எமது வலைகளை அறுத்து வாழ்வாதாரத்தை சூறையாடி எமது சந்ததியின் வாழ்வை கேள்விக்குறியாக்கும் இந்திய தமிழ்நாட்டின் 2500 இழுவை படகுகளையும் அதிக எண்ணிக்கையில் கைப்பற்றி 1979 கடத்தொழில் வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் ஒழுங்கு பிரமாணம் சட்டம் இலக்கம் 51 ஊடாக வழக்கு பதிவு செய்து அனைத்து படகுகளையும் பறிமுதல் செய்து அரசுடைமை ஆக்க வேண்டும். 2017 இலக்க கடத்தொழில் நீர்வள உயிரின வளங்கள் சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தி இலங்கை கடற்பரப்பில் இழுவமடி தொழிலை இல்லாத ஒழிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்திய இழுவை படகுகளை மற்றும் உள்ளூர் இழுவ படகுகளினால் பாதிக்கப்பட்ட நமது மீனவர்களுக்கு உரிய தரப்பினரிடம் இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்று கோரி இலங்கை அரசிடம் கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இக்கோரிக்கைகளின் மீது அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் தொடர் மறியல் போராட்டம் நடத்த உள்ளோம் என்பதையும் மன வருத்தத்துடன் தெரியப்படுத்துகிறோம். இது தொடர்பான எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பதில் ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சமூகமாக 2022 இருக்கிறதுக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். அதன் முதல் கட்டமாக யாழ்ப்பாணத்தில் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் இந்த முதல் மகஜரை கொடுக்குறோம். எதிர்காலத்தில் அனைத்து பிரதேச செயலகங்களும் இந்த மகஜர் கையளிப்போம். தீர்வு கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய உயிர் போகும் வரை யாழ்ப்பாணத்தில் முக்கியமான பிரதேசங்களை மறைத்து நாங்கள் கைது முற்றுகை நடவடிக்கை ஈடுபடுவோம் என்ற ஒரு கவலையான செய்தியை சொல்கிறோம். இது நடக்க விடாமல் பாதுகாத்து நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் மீனவர்கள் இதுக்கு எங்களுக்கு சரியான பதில் இல்லை என்று சொன்னால் நாங்கள் கச்சேரியில் அன்றைக்கு குறியாக்கெல்லாம் போராட்டம் செய்கிறாங்க. சகல மீனவரையும் ஒன்று திரட்டி ஒரு நாளும் இன்றைக்கு ஏனையின் பாதனையத்து கச்சேரியை தொடர்ந்து முடக்கிறாங்க. எத்தனை நாட்டண்டாலும் பரவாயில்ல, தொடர்ந்து முடக்கிறாங்க போராட்டம் செய்வோம். அப்போ இந்த போலீஸ் சங்கம் வந்து எங்களை என்ன செய்யுதுன்றதான் பார்ப்போம்.